கம்ப்யூட்டரைஸ் பண்ணி பகுதி வாரியாக பிரித்து அங்கங்கே அனுப்பிச்சிருக்கேன், நடவடிக்கைக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு சொன்னார். இன்றைக்கி கொடுத்துருக்கிற மனு 22,538 மனுகள் கொடுத்துருக்குறோம். இதையும் அதே மாதிரி நான் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் மனுக்கள் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, அப்போ தான் நாங்கள் தான் ஹெல்ப் லைன் நிறுத்தி அவங்கள்ட்ட நேரடியாக கொடுக்க சொல்கிறோம். ஆனால் அதே மீறி வர்றது வருது, அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள்லாம் நிறைய கொடுத்துருக்கீங்க, இது வரைக்கும் எவ்வளோ வேல்யூ இருக்குது? அது நாங்கள் எவ்வளோ, நாங்கள் தமிழ் திருச்சியை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்கள், 4 எம்எல்ஏக்கள், ஒன்றிய கழகம் சேர்மன்ஸு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நாங்கள் 100,000 குடும்பங்களுக்கு மேலே பொருளை வழங்கியிருக்கிறோம். ஒரு 50,000 குடும்பங்களுக்கு காய்கறி வழங்கியிருக்கிறோம். அது இல்லாமல் அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் என்ன கேட்குறாங்களோ அதை எம்எல்ஏக்களும் எல்லாம் செஞ்சிகிட்ருக்குறோம். அதான் இப்போ அமைச்சர் காமராஜர் கமெண்ட் சொல்லியிருக்காரு. மொதல் ஒன்று சொல்கிறேன், முத சட்டமன்ற கூட்டத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போது எதிர்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் சொன்னாங்க, பக்கத்தில் கொரோனா பரவுதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசு உடனடியாக சட்டமன்ற கூட்டத்தொடரை முடித்து கொரோனா நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னார். அதுக்கு கிண்டலா பதில் சொன்னாருங்க அவர், முதலமைச்சர் கிண்டலா பதில் சொன்னார். 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வரும், தமிழ்நாட்டுக்குள்ளே கொரோனா வராது அப்படின்னு சொன்னார். திருப்பி தான் மறுபடியும் 3 தடவை தலைவர் வந்து எதிர்கட்சி தலைவர் சொன்னார். ஆனால் அவங்களாம் அதெல்லாம் கேட்கல. திடீர்னு மத்திய அரசு சொன்ன உடனே ஒரே நாளில் எல்லா மானியத்தையும் முடிச்சுட்டு கொரோனா நடவடிக்கை வந்தாங்க. கொரோனா நடவடிக்கைக்கு வரும்போது எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கும் போது அதை செஞ்சுருந்தா நிறைய சேதங்களை நாம் தவிர்த்திருக்க முடியும், நிறைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்திருக்க முடியும். குறிப்பாக அந்த கருவியெல்லாம் வாங்கி கொண்டு வந்து சேர்த்து அங்கங்கே மருத்துவமனையை தயார் செய்திருக்க முடியும். முதலமைச்சர் வந்து எங்களை கிண்டல் கேளியா, நீங்கள் என்ன டாக்டரா நீங்கள் சொல்கிறதுக்கு அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் சொல்லிவிட்டு மறுநாளே அவரும் மாஸ்க் அறிவிச்சிட்டார். முதல் நாள் கேட்டார் டாக்டரானு கேட்டார், மறுநாள் அறிவிச்சிட்டார். இன்னைக்கு காமராஜ் சொல்கிறாரு, அது மாதிரி எம்பிக்கள் கொண்டு போய் தலைமைச் செயலாளர் கொடுத்த மனு 98,000 மனுக்களில் ஒன்று கூட வந்து சிறு குறு தொழிலை குறிப்பிட்டோ போக்குவரத்து இதை குறிப்பிட்டோ அது இல்லை, இதெல்லாம் ஃபோர்ஜரின்னு சொல்கிறாரு. அவர் அமைச்சர் ஃபோர்ஜரின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னால் நிரூபிக்க தயாராக இருந்தால் நாங்களும் அதுக்கு தயார், யார் யார் எது எது கொடுத்தாங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கோம். எங்கள் தலைவர் அதை நிரூபிப்பார், அதுக்கு தேதி அவங்க தான் சொல்லணும். சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து நிரூபிக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் உணவு பிரச்சனையே இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வீடு தேடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. வீடு தேடி கொடுக்குறோன்னு சொன்னவர், நீங்கள் வந்து அப்படி இருந்தால் எங்கள்கிட்ட இவ்வளோ பேர் மனு வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அரசாங்கம் முழுமையாக செய்திருந்தால் இந்த வேலையை அவங்க மற்ற தனியார்கள்டா வாலண்டரி ஆர்கனைசேஷன் இருக்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனமோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது இருக்கிற சேர்மன் ஊரில் ஊராட்சி தலைவர்களெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க சரியாக செய்யாததுனால தான் எங்கள்கிட்ட கேட்டாங்க, எங்கள் தலைவர் கொடுக்க சொன்னாலும் நாங்கள் கொடுத்துட்டோம். ஹெல்ப்லைன் மூலமாக வந்தது உனக்கு தெரியும், யார் யார் ஃபோன் பண்ணாங்கிற ஃபோன் நம்பர் இருக்கும். அரசாங்கம் நினச்சா யார் பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு உடனடியாக எடுக்கவும் முடியும். இது பொய்ன்னு சொல்கிறார். நாங்கள் ஏதோ வந்து தளபதியை வந்து கொரோனாவை வச்சு அரசியல் செய்யணுங்கிறார். கொரோனாவை வச்சு அரசியல் செய்யல. எதிர்கட்சியினுடைய கடமை இந்த மக்களுக்கு செய்ய வேண்டியதை எடுத்துரைப்பது தான் எதிர்கட்சியினுடைய வேலை, அதை தான் தளபதி செய்தார். இப்போது தளபதியை வந்து பார்க்கும்போது சிறுபிள்ளைத்தனம்லாம் சொல்கிறார், இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்வதற்கு காரணம், ஏதோ இவங்கும் பெரிய அறிவார்ந்த ஆளாகவும் தகுதி வாய்ந்த ஆளாகவும் தகுதி இல்லாத மாதிரி ஒரு போலி உருவத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் செல்லாது. தேர்தல் வந்தால் இந்த நாட்டில் இன்னைக்கு அறுதியாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கிறோம், தேர்தல் வந்தால் அடுத்த முதலமைச்சராக தளபதி அவர்கள் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அன்னைக்கு இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய காலகட்டம் இருக்கிறது. இவங்களுக்கு என்ன கோபம் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் என்னென்ன சவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து நீதிமன்ற செல்லுங்கள் போகணும்னு சொன்னவுடன் இவர்கள் இப்போது கோபமாக அவர்கள் பேசுகிறார்கள். இதை ஜெயலலிதா சட்டமன்றத்திலே சொன்னார், பால்விலை ஏற்றிய பிறகு பேருந்து கட்டணத்தை ஏற்றிய பிறகு நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், சங்கரங்கள் இடைத்தேர்தல் அது மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன விமர்சனம் செஞ்சாலும் சரி, அடுத்து முதலமைச்சராக வரும்போது தளபதி தான் வருவார் என்று நாங்கள் அறுதிட்டு சொல்கிறோம். நிச்சயமாக தமிழ் மக்கள் அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பேரதாக்கள் எவ்வளோ பேருக்கு கொரோனா இருக்குது, எவ்வளோ பேர் க்யூர் ஆகியிருக்காங்கன்னு தவறான கணக்கு தான் சொல்கிறாங்களா, உண்மையான கணக்கு இது வரைக்கும் யாரும் சொல்லலை, அவங்க சொல்லலை. அதே மாதிரி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை கொண்டு போய் சரியானபடி மத்திய அரசும் மாநில அரசும் உச்சநீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்த கொரோனா பீரியடில் செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுட்டு எங்களை வந்து குறை சொல்கிறது என்ன நியாயம்? நீங்கள் அரசாங்கம் அதெல்லாம் செய்யணும்ல, அரசாங்கம் தானே செய்யணும். ஒருத்தர் முதலமைச்சர் சொன்னார், உங்கள்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தா என்ன பண்ணுவேன், நீ என்கிட்ட தானே கொடுக்கணும், நான் தானே செய்யணும் அப்படின்னு அந்த வேலையை தான் இப்போ செஞ்சுருக்கேன். எங்கள்கிட்ட கொடுத்த பெட்டிஷனை நாங்கள் கொடுத்துருக்கோம்.
அதில் உண்மையாக இருக்கிறத நீங்கள் பார்த்து செய்யுங்கன்னு தானே சொல்கிறோம் நாங்கள். அதே மாதிரி ஒன்றிணைவம் வாங்கிறது ஒரு நல்ல மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டமாக இருக்கிற காரணத்தால் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இதை வந்து அதை சேதப்படுத்துறதுக்குள்ள முயற்சி அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 98,000 மனுக்களை வந்து ஏற்கனவே எம்பிக்கள் கொடுத்த மனுத்தை எல்லாம் பார்த்தோம், ஒன்றில் கூட போக்குவரத்து இல்லை, சிறு குறு தொழிலாளர் பற்றியும் கேட்கலன்னா சொல்கிறாங்க. அதுக்கு தான் தலைவர்கள் சொல்லியிருக்கிறோம், அவங்க அதை நிரூபித்தாங்கன்னா நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கோம், அந்த மனு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நேரம் குறிங்க நாங்கள் வந்து காமிக்கிறோன்னு சொல்கிறோம். காமராஜ் சொன்னதுக்கு வந்து முன்னாள் அமைச்சர் நேரு வந்து நேரடியாக சந்திக்க நிரூபிக்க தயார் அப்படின்னு. முன்னாள் அமைச்சர் நேரு இல்லை, திமுக, திமுக தேதி குறிப்பிட்டால் திமுக வந்து அதை வந்து நிரூபிக்கும். ஏன் எங்களுக்கு முன்னா நான் தலைமை என்ன போதும்னா நான் தான் போகிறேன். அவர் டிஆர் பாலன் நேருக்கு வந்தால் நேருக்கு நேரம் வந்து நிரூபிக்க தயார்னு அவர் கூப்பிட்றாரு அமைச்சர் காமராஜ். அவர் கூட்ட அவரும் போவாரு நாங்களும் போறோம், ஏன்னா எங்க கட்சி தானே, அதுல என்ன இருக்கு, அதுல நாங்க எப்ப கூப்பிட்டாலும் போவோம் காமிப்போம். முக்கியமா வந்து இப்ப முதலமைச்சர் தன்னிச்சையா நடவடிக்கை, ஏற்கனவே வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தான் கூட்டணும், அது மாதிரி ஒருவேளை வந்து வீடியோ கான்பரன்சிங் கூட செய்யலாம், ஏன் அந்த இதுக்கு முயற்சிக்கு வரமாட்டாங்க? தலைவர் 5 தடவை கேட்டாரு, எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுங்க, இந்த கொரோனாவை பத்தி விவாதிப்போம், என்ன நடவடிக்கை எடுப்போம், ஒன்னா இருந்து செய்வோம், அந்த மக்களுக்குன்னு செய்யலாம்னாரு. எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்ட மாட்டாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேங்கிறான். 5,000 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க, அதையும் அவங்க கொடுக்கல, 1,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாங்களே தவிர அந்த 5,000 ரூபாயும் தலைவர் ஆரம்ப காலத்துல சொல்லிருக்காரு. இன்னைக்கு பாஸ் நம்பர் 7,500 கொடுங்குறாங்க, சோனியா காந்தி 10,000 கொடுங்குறாங்க. ஆனா அது ஆரம்பத்திலே சொன்னது தளபதி அவர்கள் தான் சொன்னாரு, 5,000 கொடுங்க ஒவ்வொரு குடும்பத்துக்குன்னு. ஆனா அதை செய்யல. இது காரணத்தால் எதிர்கட்சியிடம் வந்த மனுக்களை கொண்டு வந்து எங்களால் முடிந்தவரை செய்துவிட்டு மித்ததை கலெக்டரிடம் கொடுத்துருக்குறோம். அதை அதை மறைக்கிறதுக்கு வந்து எங்களை குறை சொல்லி என்ன பண்ண போறீங்க நீங்க? அதான் சார்.